இந்த கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுது நம்ம யூஜிஸ்க்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு அதை அப்படியே கொஞ்சம் மேப் ஆட் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் ஈசி ஒரு இசிஜி அப்படின்னா என்னென்ன பார்க்கணும் அதாவது ஒரு அல்ட்ரா ஃபைன் டீட்டெயில்ஸாக போய் தேர்தல் காட்டிலும் டக்குன்னு பார்த்தோம்னா என்னென்ன ஃபைண்டிங்ஸ் பார்க்கணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம ஐந்தோவன் தோவன் ஃபாதர் ஆஃப் இசிஜி தான் கண்ண்புடர் இல்லையா நமக்கு நமக்கு இதெல்லாம் ஹிஸ்டரி மோஸ்ட்லி தேவைப்படும் எங்கேயாவது இடத்துல

In it, there will be small squares. Each one will be one millimeter width and one millimeter. Width. This represents your time and this represents your voltage. Electrical activity current. First, before going to the proper number, a circulation of venous compartment. From the venous compartment, the blood is returned to the right atrium via the vena cava That is superior vena cava and inferior vena cava. From the right atrium, it is pushed into the right ventricle.

சர்க்குலேஷன் முன்ன சொன்னது தான் எஸ்விசி ஐவிசி பிரிங்ஸ் டிஆக்சிடர் பிளட் பம்ஸ் ரைட் ஒன்ட்ரிக்கல் கோஸ் இந்த பல்மரி சர்க்குலேஷன் ஃபோர் பல்மரி வெயின்ஸ் இருக்கும் இந்த பல்மரி வெயின்ஸ் ஆர்ஃபிஸ் இன் டு லெஃப்ட் ஏட்ரியம் ஆக்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஃபார் ஏட்ரல் ஃபிபிரிலேஷன் அப்போ கண்டக்ஷன் சிஸ்டம் இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் எதுக்கு தேவை அப்படின்னாக்க ஃபார் ஃபாஸ்டர் கனெக்டிங் எலக்ட்ரிக் ஆக்டிவிட்டி ஒரு இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னாக்க அதை ஸ்பீடாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஈவன் ஒரு எலக்ட்ரிக்கல் மசில் இருக்கு இல்லையா மயோகார்டியம் மயோகார்டியம் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிக் கரண்ட் பட் என்ன ரொம்ப ஸ்லோவாக கண்டக்ட் பண்ணும் எனக்கு மினிமம் சிக்ஸ்டி டு ஹண்ட்ரட் ரேட்ல இருந்தால் தான் என்னோட பிரெயினுக்கு கண்டினியூஸா பிளட் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ சுட் பி சம் ஸ்பெஷலைஸ்ட் கண்டக்டிங் சிஸ்டம் அதுதான் நம்மளோட இந்த சிஸ்டம் த சைனஸ் ஃப்ரம் ஹியர் இட் ஏட்ரியம் கோஸ் அண்ட் ரீச்சஸ் த ஏவி நோட் ஏவி ஏவினோட ஃபங்க்ஷன் இட் கிரியேட்ஸ் எ பிளாக் வர இம்பல்ஸ் அப்படியே இட் ஓன்டாலோ இட் வில் கிரியேட் பிளாக் ஜஸ்ட் லைக் அவர் டோல் பிளஸா நம்ம இங்கேருந்து ஒரு நூற்றி நூற்றி இருபது கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போய்ட்டு இருப்போம் டோல் பிளாஸாவ போட்டு அங்கே ஒரு அரை மணி நிப்காட்ட வச்சுருங்க நம்மள அந்த மாதிரி இட் டு இட் கிரியேட்ஸ் ஏ பிளாக் ஏன் பிளாக் ஏற்படுத்துது அப்படின்னா ஏடிஎம் ஃபர்ஸ்ட் டீபோலரைஸ் ஆகிட்டு கண்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து வெண்ட்ரிக்கில் போகிறப்ப வெண்ட்ரிக்கல் ஷுட் பீ ரிலாக்ஸ் ஸ்டேட் அட் டைமில் ரெண்டுமே கண்ட்ராக்ட் ஆச்சுனாக்க நெய்தர் பிளட் கோஸ் இன் நெய்தர் பிளட் கம்ஸ் அவுட் ஸோ ஏடிஎம் கண்ட்ராக்ட் ஆகிறப்ப இது ரிலாக்ஸாக இருக்கணும் இது கண்ட்ராக்ட் பண்ணுறப்ப அது ரிலாக்ஸாக இருக்கணும் ஸோ இது ரெண்டுக்கும் நல்ல ஒரு கேப் இருந்தால் மட்டும்தான் இப்படி நம்ம டிஃப்ரெண்டாக அந்த டன் பை ஏ நோட் ஏவி நோட் இஸ் த ஒன்லி வே பை விச் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் கேன் கோ த டுக்கல்ஸ் சில அப்நாமல் கண்டிஷன் இருக்கு லைக் ஒல்ஃபார்கின் ஒயிட் இன்ட்ரோம் டபுள் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்போ அக்சசரி பார்த்து இருக்கும் அதெல்லாம் திஸ் இஸ் த ஒன்லி ரூட் பை விச் யுர் சைனோட்டல் இம்பல்ஸ் ஜென்ரேட்டர் பை த எஸ் ஏ நோட் கேன் கோ த இன்டுக்கல்

அப்ப அந்த கண்டக்ட் சிஸ்டம் எதுக்கு தேவை மாதிரி ஃபார் ராபிட் கண்டெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஒன்று ஆர்கனைஸ் கண்டெக்ஷன் அந்த ஏவி நோட் இல்லை இல்ல அப்படின்னா ஆகும் எனக்கு ஏடிஎம் டிபோலர் அதே டைம்ல வென்டிகல் டிபோலஸ் ஆகும் அப்ப தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா தேவைப்படுது இந்த சிஸ்டம் இல்லைனாக்கா போத் ஒரு ஏடிஎம் அண்ட் வெண்டிகளில் கண்டக்ட் சேம் டைம் சோ ஏவி நோட் பிளாக் ஏற்படுத்தும் அந்த பிளாக் எப்படி இருக்கும் அப்படின்னா அரௌண்ட் ஒன் டுவெண்ட்டி டு டூ ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் இருக்கும் மினிமம் ஒன் டுவெண்ட்டி மில்லி செகண்ட்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் இருக்கும் டூ ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸை தாண்டி போச்சு நடத்தோம் இட் கிரியேட்ஸ் எக்ஸஸ் பிளாக் அதாவது வர இம்பல்ஸ் ரொம்ப டிலேடாக அனுப்புது இது என்ன ஈஸியாக நான் வச்சுக்கணும்னாக்க த்ரீ டு ஃபைவ் மில்லி இருக்கும் அந்த இன்டர்வல் நான் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பியர் இன்டர்வல் சுட் நாட் எக்ஸிட் த்ரீ டு ஃபைவ் த்ரீக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஃபைவ்க்கு மேலேயும் போகக்கூடாது இதுவரை சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா ஓகே சரி இப்போ ஒரு சினாரியோ எனக்கு ஒரு இசிஜி இருக்கு அந்த இசிஜில நமக்கு தெரியும் பிஆர் இன்டர்வல் இஸ் நார்மலிஸ் த்ரீ டு ஃபைவ் அந்த பேஷண்ட்டுக்கு பிஆர் இன்டர்வல் வந்து ஃபைவ்க்கு மேல இருக்கு சிக்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏவி பிளாக் இருக்கு ஹார்ட் பிளாக் இருக்கு சூப்பர் சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு மூணுக்கும் கம்மியா இருக்கு அந்த ஷார்ட் பேர் என்ன இண்டிகேட் பண்ணுது அக்சசரி பார்த்து வேலை ஓடி போயிடுது என்னோட ஏவி நோடு மினிமம் மூணு மில்லி மீட்டர் வர அளவுக்கு அது பிளாக் அதுக்கும் ஃபாஸ்டாலும் அதை கண்டக்ட் பண்ணாது

ஃபார் இம்பல்ஸ் டு ரீச் வென்ட்ரிகல் வென்ட்ரிகல் ஒரு இம்பல்ஸ் போனோம்னா இதுலயும் போனால் உண்டு வேற வழியாக போகிறது வாய்ப்புகள் கிடையாது ஏவி நோட் கிரியேட்ஸ் அ டிலே ஒரு டிலே ஏற்படுத்தும் இந்த டிலே இஸ் ஒன் டுவெண்ட்டி டு டூ ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் ஈஸியாக நான் வச்சோம்னா த்ரீ டு ஃபைவ் ஸ்மால் ஸ்கொயர்ஸ் ஸோ அதை சைமல் டெஸ்ட் கண்டக்ஷன் அப்படியே டைம் வென்ட்ரிகல் டஸ் நக்கர் இந்த ஏவி நோட் நம்ம சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபார் த பிளாக் இந்த ஏ வி நோட் தான் த்ரீ ரீஜன்ஸ் இது ஒரு ஏவி நோட் ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு இது வந்து மூணு ரீஜன் இருக்கு மேலே இருக்கிறது ஏற்றியோ நோடல்

ஓகே அடுத்து பண்டில் ஆஃப் இட் ஷார்ட் ஸ்ட்ரக்சர் இட் டிவர்ஸ் ரைட் லெஃப்ட் பண்டில் ரைட் பண்டில் ஒரே ஒரு ஃபேசிக்கல் தான் இருக்கும் இட் கோஸ் அண்ட் டீப்பல்ஸ்மே ரைட் வண்டிகள் பட் லெஃப்ட் தெர் த்ரீ ஃபேசிகல்ஸ் ஆன்டீரியர் மிடில் அண்ட் போஸ்டர் ஃபேசிகல்ஸ் இப்போ பிளட் சப்ளை இந்த ஏவி நோடு எஸ்ஏ நோடு எல்லாத்துக்குமே முக்காவசி டைம் த பிளட் சப்ளை டன் பை த ஆர்சிஏ ரைட் கொரோனரி ஆர்ட்ரி தெர் இஸ் ரைட் கொரோனரி ஆர்ட்ரி அண்ட் லெஃப்ட் coronary artery this left coronary artery divides into left anterior descending and left circumflex மத்தா அப்பா மூனு coronaries இருக்குது இந்த RCA தான் SA நடுக்கும் சிரி AV நடுக்கும் mostly supply பண்ணும் this RCA supplies my right ventricle அதனால் தா inferior LM where RV is predominantly involved we can get conduction block வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு RCA இல்லாது உங்களுக்கு left circumflex can supply இதனம் சொன்னது SA நோடிருக்கு மூணு போஸ்டர் மோஸ்ட் ட்ராக்ட் இஸ் கால்ட் தோரல் ட்ராக்ட் அந்த மிடில் ட்ராக்ட் இஸ் கால்ட் வென்கி பேக்ஸ் அண்ட் ஆன்டீரியர் இஸ் கால்ட் பேக்மேன் இந்த மூணு கண்ட்ரோல் பண்ணுது ஏவி நோடு பண்டல் ஆஃபீஸ் ரைட் பண்டல் லெஃப்ட் பண்டல் இது இந்த பண்டல் ஆஃபீஸ் பக்கு இஞ்சி ஃபைபர்ஸ் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டுருந்தது இப்போ இந்த பேஸ் மேக்கர் செல்ஸ்க்கும் ரெஸ்ட் ஆஃப் செல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் எலக்ட்ரிகல் பொடிஷல் நாமளாக இந்த மாதிரி இருக்காது நம்ம ரெஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் பொடிஷல் எப்படி இருக்கும் ஒரு ஃபேஸ் ஜீரோ இருக்கும் சாரி ஃபேஸ் ஜீரோ ஸ்டீப் ஸ்லோப் இருக்கும் ஒன் டூ த்ரீ இப்படி பார்த்துருப்போம் ஒரு ஹம்ப் மாதிரி இருக்கும் பேஸ் மேக்கர் பொட்டன்ஷியல் இப்படி தான் இருக்கும் பேஸ் மேக்கர் செல்ஸ் என்னது அதில் மைனஸ் நைன்டி மில்லி சொன்னாக்க இதில் மைனஸ் சிக்ஸ்டி மில்லி ஓல்ட்ஸ் தான் இருக்கும் ஸ்பான்டேனியஸாக இது டீப்ரைஸ் ஆகும் ஃபேஸ் ஃபோர் இருந்துச்சுனாக்கா இட் அண்டர் கோ ஸ்பான்டேனியஸ் டீப்ரோஷன் நேராக போய்ட்டு ஓவர் சுட்டும் ரொம்ப பெருசாக இருக்காது டக்குன்னு ரிட்டர்ன்ஸ் டூ பேஸில் இருக்கும் இது இதோட ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷாலிட்டி என்னது அது மைனஸ் நைன்டி மில்லி ஓல்ட்ஸ் இருக்கும் ரெஸ்டிங்கில் இது மைனஸ் சிக்ஸ்டியில் இருக்கும் ஸோ தட் ஈஸியாக பேஸ் மேக்கர் ஜென்ரேட் பண்ணலாம் இது வரைக்கும் சும்மா நம்ம தெரிஞ்சது நம்ம யூஜில் நம்ம படிச்சுக்கிட்டது இப்போ இது ஒரு எலக்ட்ரோன் வச்சுக்கோம் லீட்ஸ் லீட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம எக்ஸ்ரேல லீட்ஸ் நிறைய லீட்ஸ் இருக்குது லிம் லீட்ஸ் செஸ் லீட்ஸ் மாதிரி இருக்குது வென் எவர் கரண்ட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் அன் இன் லீட் இட் வில் ப்ரொடியூஸ் ஏ பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் ஈஸியாக வச்சுக்கலாம் இது ஒரு பையன் இது பொண்ணு இவங்க எங்க பேர் லவ் பண்ணுறாங்க இந்த பையனை நோக்கி இந்த பொண்ணோ இல்லை இந்த பொண்ணு நோக்கி பையனை பார்த்தா ஒரு பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோம் வென் எவர் கரண்ட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் அன் எலக்ட்ரோட் இட் வில் ப்ரொடியூஸ் ஏ பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன்

எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஜென்ரேட் பண்ணுற இது அந்த சிஸ்டமே நமக்கு ஆகுமென்ட் பண்ணி பெருசாக காமிக்கும் குட்டி குட்டியாக காமிக்காமல் நமக்கு கணக்கு தெரியற மாதிரி பெருசாக காமிக்கிறது ஆக்மெண்டட் லீட்ஸ் அதில் ஆக்மெண்டட் ரைட் லீட் ரைட் லீட் அர்த்தம் ரைட்டில் மட்டும் பாசிட்டிவ் வச்சுக்கிறாங்க ஏவிஎல்னாக்க எல்னாக்க லெஃப்ட் அப்பர் லிம்ல பாசிட்டிவ் அழகாக வச்சுக்கிறாங்க ஏவிஎஃப்னாக்க லெஃப்ட் ஃபுட்டில் பாசிட்டிவ் விளாட்ற வச்சுக்காங்க ரைட் ஃபுட்டை நம்ம கண்ட்ரோலே எடுத்துக்க மாட்டோம் இது ஆகுமெண்டட் லீட்ஸ் இது இல்லாமல் தெரியா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செஸ் லீட்ஸ் இது இல்லாமல் ஒரு நாலஞ்சு லீட் இருக்கு உதாரணத்துக்கு வி செவன் வி எயிட் வி நைன் இருக்கு அதே மாதிரி வி த்ரீ வி ஃபோர் வி ஃபைவ் ஆறுலாம் இருக்கு பட் ஸ்டாண்டர்டா இதை நம்ம எடுக்க போகிறோம் சிக்ஸ் செஸ் லீட்ஸ் இருக்கு லீட் சிஸ்டம் இது நம்ம எல்லா புக்லையும் பார்த்துருப்போம் ஒரு மனுஷன் கை நீட்டு மாதிரி இருப்பான் என்னோட ஹார்ட் இப்படி இருக்கும் மை எஸ் நோடி ஸ்கியர் ஏவி நோடி ஸ்கியர் என்னோட ஹார்ட் டீ போலிசஸ் இன் திஸ் டைரக்ஷன் அப்படின்னா எடுத்தோம் இந்த எலக்ட்ரல் இம்பல்ஸ் கோஸ் டவுன்வர்ட்ஸ் ஒன்று கோஸ் லெஃப்ட்வர்ட்ஸ் அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற லீட்ஸ் எல்லாமே இதை பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் மாதிரி காமிக்கும் அதுமாதிரி கீழே இன்ஃபீரியர் லீட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும் தட் இஸ் த ரீசன் ஏன்னா நம்ம கொஞ்சம் சொல்லலையா ஏவி ஆர்னு ஒன்று சொல்லியா ஏவி ஆர்ல த பாசிட்டிவ் எலக்ட்ரோ டிஸ்பிளேஸ்ட் இந்த ஏவி ஆர்ல பாசிட்டிவ் எலக்ட்ரோ டிஸ்பிளேஸ்ட் இன் ரைட் ஆம் ஆர் AVR இருக்கல AVRல the postural electrode is placed in the right arm AVL left armல வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் எஃப்னா லெஃப்ட் left foot so இங்க ஒரு electrode வச்சோம் அப்படினாக்க my current goes this way அப்ப என்ன ஆகும் AVR வில் என்ன பண்ணும் will show only negative deflection that is the reason why your AVR is always negative P wave QRS எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும் அது பாசிட்டிவ் வந்துனா there is some major செஸ்ட் லீட்ஸ் செஸ்ட்லீட்ஸ் வந்து வி ஒன் டு வி சிக்ஸ் இருக்கு லீட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு ஏன்னா முக்காசி டைம் நமக்கு மோஸ்ட்லி டெக்னீஷன்ஸ் இருக்க மாட்டாங்க டெக்னீஷியன் அவன் பகல் டைமில் இருப்பாங்க மோஸ்ட்லி ஈவினிங் டைம்ல இருக்க மாட்டாங்க எனக்கே அதனால ப்ராப்ளம் வரும் ஸ்டாஃப்னஸ் இருக்குது ஏன் ட்யூட்டில ஓன் டியூலன்ட்டு வி ஒன் டு வி சிக்ஸ் வி ஒன் இஸ் பிளேஸ்ட் இன் த ரைட் ஃபோர்த் இன்டர் காஸ்டல்ஸ் பிளேஸ் க்ளோஸ் டு த ஸ்டர்னம் அது அப்படியே லெஃப்ட் சைடில் வச்சோம்னா இட் இஸ் வி டூ லெஃப்ட் ஃபோர்த் இன்டர் காசல் பிளேஸ் க்ளோஸ் டு த ஸ்டர்னம் வி ஒன்னும் வி டூவும் வச்சதுக்கப்புறம் அடுத்து வி ஃபோர் தான் வைக்கணும் வி த்ரீயை வைக்கக்கூடாது V4 should be placed in the apical impulse. அப்ப V2, V4 இன் ஜாயின் பண்ணி ஒரு straight line போடு, அது ஒரு லைன்ல தான் V3 வைக்கினும். So the order should be V1, V2, V4 and then V3. இப்ப V4 வச்சும் V4 வச்சு அதே straight lineல, anterior லைன்ல lineல V5, mid axleல V6, posterior axleல V7, sorry, uh, V4, V5, V6. Anterior, mid axle, ஆமா, போஸ்டர் போல, anterior is V5, mid axle is V6. இதுதான் லீட்

பாசிட்டிவ் காமிச்சுக்கும் லீட் டூ இப்போ என்ன பண்ணுறோம் என்னோட லெஃப்ட் ஆர்மில் பாசிட்டிவ் எலக்ட்ரோ இருந்துச்சு இல்லையா அது அப்படியே அங்கேருந்து கீழே போட்டோம்னா நேராக போய் லெஃப்ட் ஃபுட்டில் தான் விளப்போகுது ரைட் ஆர்மில் எலக்ட்ரோட அப்படியே வச்சுக்கோங்க அப்போ பாசிட்டிவ் எலக்ட்ரோட் இஸ் பிளேஸ்ட் இந்த லெஃப்ட் லெக்கு அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோட் இஸ் பிளேஸ்ட் இந்த ரைட் ஆர்ம் இந்த இது புரியுது அந்த லீட் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ஓகே இப்போ என்ன பண்ணுது இப்போ என்னோட பாசிட்டிவ் எலக்ட்ரோட் இஸ் இந்த ஃபுட் மை கரண்ட் கோஸ் ஃப்ரம் அபவ் டவுன்வர்ட்ஸ் எஸ்என் ஓட்லேருந்து கீழே போகுது ஸோ லீட் டூ ஆல்சோ வில் ஷோ ஏ பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் லீட் த்ரீ ஃபுட்ல இருக்கிறத மாத்திர த நெகட்டிவ் எலெக்ட்ராட் ஜாஸ் த ரைட் ஆர்ம் இஸ் டிரான்ஸ்பர் டு த லெஃப்ட் ஆர்ம் அப்போ லெஃப்ட் ஆர்மு லெஃப்ட் ஃபிஃப்டி சேர்க்கிறதா லீட் த்ரீ இதுலேயே பாசிட்டிவ் எலெக்ட்ராட் டிஸ்பிளேஸ் இன் ஸோ த கரண்ட் கோஸ் டவுன்ஸ் இட் வில் ஆல்சோ ப்ரொடியூஸ் பாசிட்டிவ் ரிஃப்ளக்ஷன் ஏவிஆர்லாம் ஏவிஆர் ஏவிஎல் ஏவிஎஃப் இது செஸ்ட் லிட்ஸ் எப்படி வைக்கிறது வி ஒன் டு வி சிக்ஸ் V6, சில சமயங்கள்ல you யூ சஸ்பெக்ட் போஸ்டிவால் எம்ஐ அது எப்ப சஸ்பெக்ட் பண்ணுங்களோ நம்ம அடுத்த இதுல பாக்கலாம் வென் சஸ்பெக்ட் போஸ்டிவால் எம்ஐ யூ ஹவ் டு வி செவன் வி எயிட் அண்ட் வி நைன் வி செவன் சேம் லைன் அஸ் தட் ஆஃப் வி ஃபோர் இந்த போஸ்டிவல் ஆக்சிலர் லைன் ஸ்கேப்லர் லைன் வச்சா வி எயிட் இது எங்க லீட்ஸ் வைக்கிறது அப்படின்னு இந்த லீட்ஸ் மோஸ்ட்லி டெக்னீஷியன்ஸ் வைக்க தெரியாது நம்ம தான் அவங்க மாதிரி இருக்கும்

இன்டர்வெல் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐஎன் இல்லையா அப்போ இட் ஆல்வேஸ் இன்க்ளூட்ஸ் ஒரு இன்டர்வெல்னு ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா தேர் சுட் பி எ வேவ் ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆர் இன்டர்வல் அப்படின்னு எடுத்தோம் இங்கே போட்டிருக்கல ரெண்டு ரெட் கலர் ஆரோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பி அண்ட் கோஸ் அப் டு கியூரஸ் காம்ப்ளெக்ஸ் அப்போ ஒரே ஒரு வேவ் மட்டும் இன்க்ளூட் பண்ணுது பி ஆர் இன்டர்வல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பி அண்ட் என்ஸ் வித் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இட் வில் நாட் இன்க்ளூட் கியூஆர்எஸ் இட் இஸ் பி ஆர் இன்டர்வல் இந்த பி ஆர் இன்டர்வல் என்னத்தை இண்டிகேட் பண்ணுது the time taken for my impulse to cross the AV node. நான்ல பேர் நிறுவில் எவ்வளவு இருக்கும்னும் 120 to 200, 3 to 5 இருக்கும்னும் simple, super. அட்து there is one more interval called as the QT interval. QT intervalல் 2 wave வரும் starts from QRS and ends with T. அப்பு இது ஒரு wave, இது ஒரு wave இருக்கும். மத்தன் there are two intervals, one is PR interval, அப்பினால் it always includes a wave. செக்மெண்ட்ல ஒரு வேவ் இருக்காது அது செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன் எஸ் ஃபார் எஸ் அப்படின்னா வச்சுக்கோங்க இன்டர்வல் இட் இன்க்ளூட்ஸ் அ வேவ் பிஆர் இன்டர்வல் ஸ்டார்டிங் ஆஃப் பி டு ஸ்டார்டிங் ஆஃப் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் கியூட் இன்டர்வல் ஸ்டார்டிங் ஆஃப் கியூ டு என்டிங் ஆஃப் டி இது இன்டர்வல்ஸ் நெக்ஸ்ட் செக் நான் சொல்றது ஏதாவது புரியல அப்படியே கூட நிப்பாட்டி கேட்டுக்கோங்க மோஸ்ட் சரியா செக்மெண்ட்ஸ் செக்மெண்ட்ஸ்னா எஸ் ஃபார் ஸ்ட்ரைட் லைன் இதுல தெர் வில் பி நோ வேவ் வேவே இருக்கக்கூடாது பிஆர் செக்மெண்ட் அண்ட் எஸ்டி செக்மெண்ட் பிஆர் செக்மெண்ட்

எனக்கு இந்த எஸ்டி செக்மெண்ட் எலிவேஷன் இருக்கா டிப்ரெஷன் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா அது கம்பேர் பண்றப்ப ஐ ஹவ் டு டேக் த டிபி செக்மெண்ட் அதோட யூஸ் தான் அந்த செக்மெண்ட்ஸ் வென்ற இது நமக்கு தேவையில்லை இப்போ வேவ்ஸ் ப்ளஸ் ஒரு சில சமயம் நாச் தெர் இஸ் நாச் இந்த கியூஆர்எஸ் காம்ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்றேன் அப்போ வேவ்னா என்ன டிஃப்ளக்ஷன்ஸ் என்ன வேவ்ஸ் என்ன உதாரணத்துக்கு இப்போ இங்க கியூ வேவ் இருக்கா ஆர் வேவ் இருக்கு எஸ் வேவ் கீழே போகுது சில சமயங்கள் மேலேயே இங்கே எப்படி எம் பேட்டர் மாதிரி வந்துருக்கும் இல்லையா அப்போ அது எப்படி நேம் பண்றது

வேவ் அண்ட் நாட்சஸ் தான் சார் இந்த நாச்சஸ்ல என்ன வித்தியாசம் அப்ரப்டா சேஞ்ச் இங்க இல்லையா இந்த மாதிரி அப்ரப்டா சேஞ்ச் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் சில சமயங்கள்ல ஸ்லர்விங் இருக்கும் எப்படி பி வேவ் இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்லோவா ஸ்லோ மாதிரி இருக்கும் தட் இஸ் கால்ட் ஸ்லர் ஸ்லர்விங் அப்படின்னு சொல்லுவோம் சீன டபிள்யூ பி டபிள்யூ சின்ரோம் ஓகே இதுதான் நம்ம ஒரு ப்ராட் அவுட்லைன் என்ன இன்டர்வல் என்ன இப்ப இண்டிவிஜுவல் வேவ்ஸ் பத்தி பார்ப்போம் பி வேவ்

இதான் ஒரு சிங்கிள் பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் இருக்கும் இங்கே இருக்கு இல்லையா இந்த பாசிட்டிவ் டிஃப்ளக்ஷன் மட்டும்தான் இருக்கும் இன் வி ஒன் வில் பை ஒரு பாசிட்டிவ் வேவ் இருக்கும் இனிஷியலி தெர் பி பாசிட்டிவ் வேவ் பை நெகட்டிவ் டிஃப்ளக்ஷன் இந்த பாசிட்டிவ் வேவ் இண்டிகேட்ஸ் யுவர் ரைட் ஏட்ரியல் ஆக்டிவிட்டி திஸ் நெகட்டிவ் வேவ் இண்டிகேட்ஸ் யுவர் லெஃப்ட் ஏட்டரியல் ஆக்டிவிட்டி ஸோ திஸ் இஸ் ஹவு யுவர் நார்மல் பிவேவ் வில் பி

கட் பண்ணிவிட்டு மேலேருந்து பார்க்குறோம் ஒரு ஆளை நிற்க வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு செஸ்ட் லெவலில் கட் பண்ணிட்டு இருந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் சப்போஸ் இங்கே தான் எனக்கு ஸ்டெர்னம் இருக்குது ஸ்டெர்னம் இருக்குது இது ரைட் ஏட்ரியம் இது லெஃப்ட் ஏட்ரியம் ரைட் ஏட்ரியம் டீப்பொலிஷன் இப்படி நடக்கும் லெஃப்ட் ஏட்ரியம் டீப்பொலிஷன் இப்படி நடக்கும் ஸோ எனக்கு வி ஒன்ல எப்படி இருக்கும் இந்த திஸ் பார்ட் ஆஃப் த இம்பல்ஸ் கம்ஸ் டுவோர்ட்ஸ் வி ஒன் அப்போ இட்லி டிஃப்லக் ஸோ ஏ பாஸ்டிவ் டிஃப்ளெக்ஷன்

இந்த பிவிஎம் நார்மல் எவ்வளோ இருக்கலாம் மேக்ஸிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஐதர் இந்த ஹைட் ஆர் வித் சிம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் தாண்டி போகக்கூடாது இதான் ஹைட் இல்லையா இது வித் இப்போ எனக்கு இந்த இந்த வித் அதிகமாச்சுன்னா இட் இண்டிகேட்ஸ் லெஃப்ட் ஏட்டில் என்லார்ஜ்மெண்ட் ஹைட் அதிகமாச்சுனாக்கா ரைட் ஏட்டில் என்லார்ஜ்மெண்ட் இஃப் மை பிவிஎவ் ஹைட் எக்ஸிஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் அது ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் கிராஸ் பண்ணுச்சு ஹைட் போச்சுன்னா ரைட் ஏட்டில் என்லார்ஜ்மெண்ட் விட்டு போச்சுன்னா லெஃப்ட் enlargement, simple சிம்பிள் enlargement என்ஜ்மெண்ட் ஈஸியாக கணிச்சுலாம் பட் this ஷுட் be ஒன்லி இன் த லீட் lead அன் பி ஒன் இது நம்ம சொன்னது தான் பிக்சர் போட்டுருந்தது பி எப்படி இருக்கும் இன் லீட் டு ஒரே ஒரு பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் இருக்கும் இதுல வந்து பை இருக்கும் அப்படி போயிட்டு கீழ கீழே வந்துருக்கும் இந்த ரைட் ஏட்ரியல் enlargement அந்த சாப்டர் பக்கத்தில் பார்த்துக்கலாம் அடுத்து கியூஆர்எஸ் அதுல பேர்லேயே இருக்கு மொத்தம் மூணு டிஃப்ளெக்ஷன் இருக்கும் கியூஆர்எஸ் எல்லாருக்குமே கியூஆர்எஸ் எல்லாமேலாம் இருக்காது ஒரு சில பேருக்கு கியூஎஸ் மட்டும் இருக்கும் ஒரு சில பேருக்கு கியூஆர் மட்டும் இருக்கும் அது எப்படி நேமிங் பண்ணுறது ஒரு பிவேவுக்கு அப்புறம் என்ன டிஃப்ளக்ஷன் வருதுங்கிறத இஸ் இட்இஸ் நேம்டஸ் உதாரணத்துக்கு ஒரு பிவேவுக்கு அப்புறம் பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் வந்துச்சுன்னா அது ஆர்வேவ் தான் சொல்லணும் ஒரு பிவேவுக்கு அப்புறம் நெகட்டிவ் டிஃப்ளக்ஷன் வந்துச்சுன்னா அது கியூன்னு தான் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு கால்ட் அஸ் கியூ அந்த ஃபஸ்ட் பாசிட்டிவ் ஷுட் பி அஸ் ஆர்வேவ் அந்த ஆர்வேவுக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா இட் பி அஸ் எஸ் வேவ் அந்த நேமிங் எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு இந்த இது கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இது பி வேவ் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன் போகுது கியூ வேவ் அடுத்து பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் அடுத்து நெகட்டிவ் ஸோ கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இப்போ இதுக்கு என்ன சொல்கிறோம் ஒரு பி வேவ் ஒரே ஒரு கியூ வேவ் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை பட் கியூ வேவ் இவ்வளோ பெருசாக நமக்கு போகாது அப்போ என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா யுவர் கியூ இன்டர்வியூனிங் ஆர் வரல எஸ் ரெண்டும் மர்ஜ் ஆயிடுச்சு ஹென்ஸ் தீஸ் ஆர் கால்ட் கியூஎஸ் காம்ப்ளெக்ஸ் நெக்ஸ்ட் கியூஆர் பி வேவ்

அந்த ஹைட் கூட இல்லைனாக்கா இட்ஸ் இஸ் கால்ட் அஸ் பூவர் ப்ராக்ரஷன் ஆஃப் ஆர் வேவ் இது என்ன இண்டிகேட் பண்ணுது அண்டர்லைன் ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவ்வளோதான் இண்டிகேட் பண்ணும் என்னென்னலாம் சொல்லாது அது இஸ்கிமா இருக்கலாம் காடியமா இருக்கலாம் எதுவுமே இருக்கலாம் வி த்ரீல மினிமம் த்ரீ மில்லி மீட்டராவது ஆர் வேவ் இருக்கணும் அதுவும் கம்மியாக இருந்துச்சுனாக்க இட் இண்டிகேட்ஸ் பூவர் ப்ராக்ரஷன் கியூஆர்எஸ் ஆம்ப்ளிடியூட் சொன்னோம் ஹைட் இப்போ இதுவே இந்த ஹைட் பார்க்கணும் இந்த இந்த ஹைட் இந்த ஹைட் எவ்வளோ போகலாம் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு டென் மில்லி தான் போகலாம் இது அந்த சாப்டர் வரப்போ உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன்

ஏன்னா ஹார்ட் ரேட் தகுந்த மாதிரி அது மாறும் ஸோ யோ டு கே கோ ஃபார் கியூடிசி அப்படின்னு இருக்கும் மோஸ்ட்லி நமக்கு சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் அந்த இசிஜி மிஷின்லேயே தட் இஸ் கால்ட் அஸ் கரெக்டட் கியூடி இன்டர்வல் கியூடிசி இதை கால்குலேட் பண்ணுறது நிறைய ஃபார்முலா இருக்கு பெசர்ஸ் ஃபார்முலா ஃப்ரெட்ரிசியா ஃப்ரமிங்ஹாம் இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு பட் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது பெசர்ஸ் ஃபார்முலா இதுதான் யூஸ் பண்ணுறோம் ப்ரொவைடட் யுவர் பேஷன்ஸ் ஹார்ட் ரேட் இஸ் பிட்வீன் சிக்ஸ்டி டு ஹண்ட்ரட் அந்த நார்மல் ஹார்ட் ரேட் இருந்துச்சுனாக்கா யுவர் பெசர்ஸ் ஃபார்ம்லா வில் ஹெல்ப் யூ சிக்ஸ்டி கீழே ஹண்ட்ரட் மாலியோ பிரச்சினாக்க யூ ஹர்ட் டு அதர் ஃபார்ம்லா ஃபிரெட் ஃபார்முலா எவ்வளோ இருக்கலாம் மேக்ஸிமம் ஃபோர் சிக்ஸ்டி மில்லி செகண்ட்ஸ் இருக்கும் இந்த கியூட்டி இன்ட்ரவல் இந்த பீரியடில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னாக்க நம்ம கோவிடுக்கு முக்கியமாக ரெண்டு ட்ரக் தான் கொடுக்க போகிறோம் ஒன்று இருக்கும் இன்னொன்று அசித் ரோமி ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா கியூட்டியை ப்ரொலாங் பண்ணும் கியூட்டி ப்ரொலாங்காக ப்ரொலாங்காக தர் இஸ் சா எவ்ரி சான்ஸ் தட பேஷன் மேட் டெவலப் சம் ஃபார்ம் ஆஃப் அரித்மியாஸ் அதனால அரித்யா வரது திஸ் கியூட்டி இன்ட்ரவல் மேக்ஸிமம் இஸ் ஃபோர் for ஃபார் and அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபார் மென் இது தாண்டக்கூடாது அடுத்த ஏவி கண்டக்ஷன் சொன்ன மாதிரி இட் இண்டிகேட்ஸ் பி இட் இஸ் இண்டிகேட்டட் பை த பிஆர் இன்டர்வல் மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டி டூ டூ ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்கணும் த்ரீ டு ஃபைவ் மில்லி தான் இருக்கணும் மோர் தென் டூ ஹண்ட்ரட் போச்சாக்க இட் இண்டிகேட்ஸ் ஹார்ட் பிளாக் ஏவி பிளாக் செப்டல் வேவ் அப்படின்னு இது நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டாம் மற்றதான் உங்களுக்கு அந்த ஹார்ட் ரேட் எப்படி பாக்குறது ரேட் எப்படி பாக்குறது இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஓகே எதுவும் டவுட்ஸ் இல்ல அப்படின்னாக்க முடிஞ்சா அந்த புக் எடுத்து படிங்க ஏன்னா இப்ப மோஸ்ட்லி உங்களுக்கு வாழ்வர்களுக்கு நினைக்கிறேன் அதை முடிச்சுட்டு சேஃபா இருங்க முடிஞ்ச அளவுக்கு கிளவோ கழட்டாதீங்க